கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த காலை வேளையில் சங்கீதம் 113:1 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 113:1. ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இங்கே கர்த்தரை துதிப்பதற்காக சங்கீதக்காரன் நம்மோடு பேசுகிறார். இந்த சங்கீதம் 113 நாம் பார்க்கும்போது ஹாலேலி சங்கீதங்களில் ஒரு சங்கீதமாய் இது பார்க்கிறார். ஹாலேலி சங்கீதம் என்று சொல்லப்படும் போது அது ஹல்லேலூயா என்னுள்ள ஒரு துடக்கத்தோடே ஆரம்பிக்குதா. அது ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்துதி, கர்த்தருக்கு துதி என்று சொல்லி ஆரம்பிக்குதா. ஹாலேலி சங்கீதங்களில் ஒரு பகுதியாய் சங்கீதமாய் இது பார்க்கிறார். 113 சங்கீதத்திலிருந்து 118 சங்கீதம் வரைக்கும் ஈஜிப்சியன் ஹாலேல் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறார். அப்போ 113 சங்கீதம் 113 118 வரைக்கும் அது ஈஜிப்சியன் ஹாலேல் சங்கீதமாய் காணப்படுகிறார். இதுக்குனால் அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வனாந்திரமான சூழலை, கஷ்டமான சூழலை, ஈஜிப்டில் இருக்கிற அடிமைகளாக இருக்கிற அந்த இடத்தில் கர்த்தர் விடுவிக்கிறது, வாண்டவர் விடுவிக்கிறதை நினைத்து அங்கே துதிக்கிற ஒரு சங்கீதமாய் பார்க்கப்படுகிறார். இந்த சங்கீதம் 113:114 எப்போ இது பாடப்படும் என்று கேட்டால், அது நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்கள் பாடப்படுத சங்கீதமாய் இதை பார்க்கிறார். சங்கீதம் 113 சங்கீதம் 114 நாம் சாப்பிடுறதுக்கு முன்னாலே அதை பிஃபோர் மீல்ஸ் அவங்கள் அதை பாடுத பாடல்களாய் இதை காணப்படுகிறார். சங்கீதம் 115 சங்கீதம் 118 வரைக்கும் நாம் அதை ஆஃப்டர் மீல்ஸ் இது பாடப்படுகிறார். அதை அந்த சாப்பாடுக்கு அப்புறம் இந்த பாடல்கள் பாடுறதை நாம் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இது ஒரு துதியின் சங்கீதம். ஹல்லேலூயா என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு சங்கீதம். அங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரர்களே துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற மக்களே, கர்த்தரே துதியுங்கள். அவர் எப்போதும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்த தேவன். அவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறதே, நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறதே நாம் அவரை துதிக்கிறதுக்காக, நாம் அவரை ஆராதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனை துதிக்க வேண்டும். உயிருள்ள தேவன் இருக்கிறார். அவர் உண்மையான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு துதி, அவரே துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். நாம் ஊழியக்காரர்களாய் இருக்கும் போது, விசுவாசிகளாய் இருக்கும் போது நாம் எப்படி துதிக்கணும், நாம் அதை எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றும், நாம் யாரை துதிக்கணும், கர்த்தரே, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஹல்லேலூயா! வேற ஏதோ ஒரு நாமத்தை துதிக்க சொல்லியதில்லை. நம்முடைய நாமத்தை சொல்லி அதை புகழ்த்தி நம்ம துதித்து பாட சொல்லியது இல்லை. இன்னைக்கு அநேகம் சபைகளில் பார்க்கும் போது தேவனை துதிக்க வேண்டிய இடங்களில் அவங்களை பெருமைப்படுத்தி பேசுறதே நாம் பார்க்கிறார். அநேக சபைகளில் இன்னைக்கு அதை அந்த ஆல்டரில் நின்று பேசுகிற வார்த்தைகள்
தேவனை புகழ்ந்தது அல்ல. சில நேரத்தில் சபையை புகழ்த்தி பேசுகிறார், சில நேரத்தில் அவங்களுடைய அதை ஊழியக்காரை புகழுகிறார், சில நேரத்தில் வர்ண கெஸ்டுகளை புகழுகிறார். அதுக்காக அல்ல, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதே கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஹாலேலூயா. சங்கீதம் 113 அதில் 2 வசனம் வாசிக்கும் போது, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. ஹாலேலூயா. என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே இது முதல் என்றென்றைக்கும், அதே அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. என்றென்றைக்கும் அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறார். இந்த சங்கீதம் சில பேர் சொல்லுகிறார், மோசா அதை எழுதியிருக்கிறார் என்று சில பேர் சொல்லுகிறார். சில பேர் இந்த சங்கீதத்தை பற்றி சொல்லுகிறார், தாவீது தான் இது எழுதியிருக்கிறார் என்று சில பேர் சொல்லுகிறார். பட் இந்த இடத்தில் நான் பார்க்கும்போது அதை சங்கீதக்கார் சொல்லுகிறார், அவரை என்றென்றேக்கும் துதிக்க வேண்டும். என்றென்றைக்கும் துதிக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ கிடைத்து என்று சொல்லி அன்னைக்கு மட்டும் துதிக்கிறவங்களாய்டல்ல, என்றென்றைக்கும் துதிக்கிற மக்களாய், என்றென்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஹாலேலூயா. இங்கு அதை இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. அதே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை துதித்து நாம் முன்னாடி கடந்து செல்லணும். கர்த்தருடைய நாமம் பெரிதாயிருக்கிறார். ஹாலேலூயா. அதே 3 வசனம் வாசிக்கும் போது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இங்கே நான் வாசிக்கும் போது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, சூரியன் உதிக்க தொடங்குதிலிருந்து அது அஸ்தமிக்கிறது வரைக்கும் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கப்படுவதாக, எப்போதும் கர்த்தரை துதிக்கிறதாக. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அவரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஹாலேலூயா. துதிகளை ஏறெடுக்க, கர்த்தரை துதித்து பாட, அவருடைய நாமத்தை உயர்த்த, அதை சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் நாம் கர்த்தரை துதிக்கட்டும். ஹாலேலூயா. அவரை ஆராதிக்கட்டும். அவர் உன்னதமான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவர். 4 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. ஹாலேலூயா. இங்கே கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவரை காட்டிலும் உயர்ந்தவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அந்த ஆண்டவர் அதை நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது. நாம் அவரை துதிக்கிறதுக்கும் நாம் அவரை ஆராதிக்கிறதுக்கும் ஆகி கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவர் சகல ஜாதிகளிலும் அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். அவருடைய மகிமை எப்போது வானங்களுக்கு மேலானவைகளாய் இருக்கிறார். அவர் மகிமையான தேவன். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானதாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானதாக இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகளின் நடு, உன்னுடைய பலவீனதைகளின் நடு, உன்னுடைய கண்ணீரான சூழ்நிலைகளின் நடு, அவர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். 5 வாக்கியம் நான் வாசிக்கும் போது, உன்னதங்களில் வாசம் பண்ணுதா நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சமானமானவர்
யா ஹாலேலூயா. உன்னதங்களில் வாசம் பண்ணுதா? ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுற தேவன். அவனுக்கு சமானமானவன் யாருமே இல்லை. ஹாலேலூயா. நாம் இங்கே வாசிச்சு கேட்டிருக்கிறோம், அவருடைய நாமம் பெரிய நாமமாய், அவருடைய நாமம் பெரிய நாமமாய் இருக்கிறது. அதை கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேல் உயர்ந்தவராயிருக்கிறார். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானவைகளாயிருக்கிறார். அதே நாடுகளில் உன்னதங்களில் வாசம் பண்ணத தேவன். அல்லேலூயா. உன்னதங்களில் வாசம் பண்ணத தேவன் நம்முடைய கர்த்தருக்கு அதே சமானமாயிருக்கிற சமானமானவர் யாருமே இல்லை. அதை ஆறாவது வசனம் வாசிக்கும் போது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். வானத்திலும் பூமியிலும் உள்ளவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவரே தம்மையே தாழ்த்தி அதை நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய துதிகளை ஏறெடுக்கிற தேவனாய், துதிகளை கேட்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை இந்த நாடுகளில் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானதாய் இருக்கிறது. இந்த நாடுகளில் ஓ கர்த்தர் பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் துதிக்கிற தேவன் அவர் பெரியவராய், அவருடைய நாம் உயர்ந்ததாய், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாயிருக்கிறதாய் இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிறது ஏதோ ஒரு மனிதனே அல்ல. நாம் ஆராதிக்கிறது, நாம் துதிக்கிறது ஏதோ ஒரு மனிதனே அல்ல. இந்த உலகத்தை உருவாக்கிய, நம்மை உருவாக்கியவராய கர்த்தராய தேவன் மேல் நாம் நம்பிக்கையுள்ளவராய், அவரை துதிக்கிறவராய் இருக்கிறார். அதை ஏழாவது வசனம் வாசிக்கலாம். அவர் சிறியவனே புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை பார்த்து அப்படியே தள்ளிவிட்டு போகுது தேவன் அல்ல. நீ துதிக்கும் போது, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது, நீ அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உன்னை தள்ளிவிட்டு போகுது தேவன் அல்ல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. உன்னுடைய கஷ்டங்கள் நடுவு, உன்னுடைய பலவீனங்கள் நடுவு நீ பாரத்தோட கண்ணுநீரோடு ஆயிருக்கலாம். தேவன் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி விட்டுக்குதா தேவனாயிருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹாலேலூயா. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய், நம்மை உயர்த்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை வளர வைப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், அவருடைய முன்னாடி நடத்த முடியாத கர்த்தராயிருக்கிறார். யாருமே என்னை வளர வைக்க இல்லையே என்று சொல்லி, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்லி நீ இந்த காலை வேளையில் கவலையோடு இருக்கிறார். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்ட தேவன், அவர் எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துதவராயிருக்கிறார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துதவராய், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற வாண்டவரே, இந்த கால வேளையிலே உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர்கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. உமது பிரசன்னத்தால் நீரங்கள் நிரப்பும், உமது வல்லமையால் நீரங்கள் நிரப்பும்.
பார்ப்போம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரார், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரார், நீர் கூட இருக்கிறதுவைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் தேவ பிரசங்கம் இறங்கட்டும், தேவ தூதர்களும் தெய்வீக பிரசங்கம் எங்கள் நட்டுவில் இறங்குதகவைக்காய் ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய், நீரை ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களோடு கூட இருக்கிறதுவைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா எதிர்கள் இயேசுவின் நாமத்தில் எறிஞ்சு மாறட்டும், எல்லா பலவீனதைகள் இயேசுவின் நாமத்தில் எறிஞ்சு மாறட்டும். இந்த காலை வேளையில் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புத எல்லா எதிர்களை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுவைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராய், எங்களை நடத்த உண்மையுள்ளவராய், நீர் கூட இருக்கிறதுவைக்காய் ஸ்தோத்திரம். நீ வாசனங்கள் கேட்கிற ஓரோ மக்கள் மேல் தெய்வீக பிரசனம், தேவ வல்லமை அவங்களோட மேல் இறங்குதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாள்களே வியாதியோடு பலவீனதையோடு இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு பார்த்தோடு இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு விடுதல் இறங்கி வருதகவைக்காய் ஸ்தோத்திரம். நாடுகளை கடன் பிரச்சனையோடு மன கவலையோடு கண்ணீரோடு ஆயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசனத்தால் நடக்கும், நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடந்தும். இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே.